எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய நான் வந்து எனக்கு வந்து இந்த வானம் நட்சத்திரம் இயல்பாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அப்படி ஒரு லவ் எனக்கு வந்து வான இயற்கையிலிருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அது அது சார்ந்த வந்து அறிவு வந்து வளர்த்துக்கிடணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இயல்பான எண்ணமாகவே இருந்தது. அதனால எல்லார்ட்டையும் ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தோன்னா அந்த லக்னம் அது மாறி மாறி சொல்லி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ இது சார்ந்து ஏதாவது ஒரு தேடுதல் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. என் பொண்ணு தான் இதை வந்து சொன்னான். யூடியூப்பில் பார்த்துட்டு அம்மா அந்த நீங்கள் சேருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்தது. நான் எல்லாருடைய உழைப்பையும் பார்க்கும்போது ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க, நம்ம இதில் வந்து ரொம்ப லேசியாக இருக்கோம் அப்படின்னு கூட மனசுக்குள்ள வந்து தோணுது. அந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்கும்போது நிறைய போடுறாங்க, நான் போட்டு பார்க்குறேன், நானும் போடுறேன், ஆனால் எனக்கு அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம பக்கத்தில் கூட வரலையோ அப்படின்னு தோணுது. அதாவது நான் ப்ரெடிக்ஷன்னு சொல்லி பார்த்தது வெளியெல்லாம் யாருக்கும் பார்க்கல சார், நான் இன்னும் பார்க்குறேங்கிறத யார்கிட்ட தெரியவும் செய்யாது. எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அண்ணா அண்ணா பிள்ளைங்க, தம்பி தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி, அப்படி எங்கள் வீட்டிலேயே நிறைய பெரிய ஃபேமிலி. எல்லாருடைய ஜாதகமும் ஆல்மோஸ்ட் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் நான் அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கேன்னா எங்கள் வீட்டிலேயே யாருக்கும் சொல்லலை நான் இதை பார்க்குறேன் படிக்கிறேன்னு. ஆனால் பொதுவாக நான் தான் கைடன்ஸ் கொடுப்பேன், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தெரியல. இப்போ வந்து என் மருமக வந்து வெளிநாடு போகணுன்னு சொல்லும்போது அவருக்கு அங்கே ஜாப் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஆனாலும் அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆமாம் அவர் வெளிநாடு தான் போவார், அதில் தான் விரையாகும், ஓகே போனால் போட்டும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு சொன்னேன். அது கொஞ்சம் நான் வந்து என் நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒரு ரெண்டு குரூப்பையும் கம்பைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. மொதல் நாள் படித்ததே ஒன் டைமில் நமக்கு வந்து அது புரியுதோ இல்லையோ, செகண்ட் டைம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை நல்லா புரிகிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 15 நாள் கிளாஸ்ன்னு சொன்னோம், சொல்லிட்டு கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. சந்தோஷமா இருக்கு, இதை விட்டு போயிடுவோமோங்கிற ஒரு பயமும் வந்து மனசுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் டிப்ரெஷன் குறையுது, நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றத கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்ப பழையபடி அதை என்னுடைய கான்சன்ட்ரேஷனை என் மைண்டை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. சாரை வந்து பற்றி சொல்கிறதுக்கு எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க, இல்லை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது வந்து இறைவனுடைய எல்லாரும் அவதாரங்கள்லாம் சொல்கிற மாதிரி இறைவனுடைய ஒரு சோல் தான் இங்கே வந்து பிறந்திருக்காங்க. எதையோ ஒன்று சாதிக்கிறதுக்காக கொடுக்க உலகத்தில் வந்து பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து பிறந்திருக்காங்க, எதையோ ஒன்று இந்த உலகத்துக்கு செய்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து இப்படி ஒரு எளிய வழிமுறையை, நீங்கள் கணக்கெல்லாம் போட வேண்டாமா, இல்லை ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருங்க, ஒரு தட்டு தட்டுங்க, எல்லாம் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்கள் எல்லாரும் ஜாதகம் சொல்லலான்னு சொல்கிறாங்க, 5 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது சார்ந்து நல்லா ப்ரொடெக்ஷன் சொல்கிறதுக்கு வருது, இதுதான் இப்படி தான் இப்படி தான்னு கொஞ்சம் கம்பைன் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. இல்லை மேலே படிக்கணும், படித்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அது அவ்வளோ அது அது கொஞ்சம் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து இன்னும் படிக்கணும், அவ்வளோ அது அது சார்ந்து ஒரு நம்மளை வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்களா மாட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு ஒரு கவலை ஒன்று மனசுக்குள்ள இருக்கு. அவ்வளோதான், தப்பா சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அதை அவங்களுடைய சிரிப்புல அப்படி குனிஞ்சுக்கிட்டே அந்த ஒரு சிரிப்புல
அவங்க தப்பா சொல்றாங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்க தப்பா சொல்றீங்கன்னு கூட சொல்லல அவங்க. அந்த கோஆர்டினேட்டர் தான், அம்மா நீங்க அதை இப்படி சொல்லுங்களேன், அவங்க நீங்க தப்புன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏமா நீ தப்பா சொல்லிட்டீங்க, நீங்க அதை மாத்துங்க. ஏமா நீங்க இப்படி யோசித்து பாருங்களேன், இதை இப்படி சொல்லி பாருங்களேன், நீங்க அதை அப்படி எடுத்துக்கங்களேன் அப்படிங்கு. உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அந்த அவங்களுடைய சிரிப்பு. அவங்க தப்பா சொன்னாலும் அதை அப்படியே குனிஞ்சுக்கிட்டே அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அது மாதிரி சார் அந்த அம்மா அப்படிக்கு வெளியே படியா அப்படின்னு, ஆனா திருப்பி கூப்பிட்டு அந்த பேசுறது ஒரு குழந்தைய வந்து செல்லமா தட்டுற மாதிரி, அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அனவணிக்கிற மாதிரி அனவரச்சுக்கிறது. சார் வந்து எப்பயாவது மேல அடுத்து படிக்கணும், இந்த இதோட நின்றக்கூடாதுங்கிறது என்னுடைய ரொம்ப விருப்பமா இருக்கு. அது இறையருள் எப்படி இருக்கோ